வெல்கம் டு ராஹோ. நான் அணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆயுத பூஜை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து விளாக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து ஒரு 2 டேஸாக வந்து பாட் பாட்டாக ஒர்க் பார்த்துட்ருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டரடிக்கிறது, வீடு துடைக்கிறது, சாமி பாத்திரம் கழுவி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் வந்து செய்ய முடியாது. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஒரே நாளில் என்னால் வந்து ஒர்க் பார்க்க முடியாது அப்படின்றனால. ஸோ வந்து 3 டேஸாக வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:20 to 10:20 வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற டைம் கொடுத்துருந்தாங்க, இல்லைன்னா மதியம் வந்து 1:30 to 2. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்லேயே வந்து கும்பிட்டுலாம். ஏன்னா வந்து அவங்க கடையில் வந்து கடைக்கும் சாமி கும்பிட போவாங்க. ஸோ கடை க்ளீன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இன்னொரு கடை வச்சுருக்குறோம். ஸோ அந்த கடையில் வேலை பார்க்க போயிட்டாங்க அவங்க. ஸோ காலையிலேயே 11 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு பொங்கல் சுண்டல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. காலை டிஃபனே அதுதான், அந்த மாதிரி சாமி கும்பிட்டோம். எப்பயுமே ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சரி இயர்லியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே சாமி கும்பிட்டுட்டு பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா முதல்ல வந்து நம்ம மேக்கப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த பட்டை போடுறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்தேன். அப்புறம் அதெல்லாம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்து எப்பயும் போல் தாளிச்சு விட்ருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஃப்ரூட்ஸு, பழம், வாழைப்பழம், தேங்காய், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொரி தான் வந்து மெயினாக வைப்பாங்க. அந்த இதில் பொரி, கடலை, வெள்ளம் வந்து தான் வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் படையில் போட்டு சாமி கும்பிட்டேன். தம்பிக்கு பார்த்திங்கனா இது வந்து எங்கள் வீட்டுக்கு புதிய பொருள், அரிய வகை பொருள். ஸோ அதனால் அவங்களுக்கும் பட்டை போட்டு விட்ருக்குறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 9:20 வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். 9:30 வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி 10:30 வந்து சாமிக்கு படையெல்லாம் போட்டுருணும் அப்படின்னு நினச்சேன், பட் 9:30 முடிச்சிட்டேன். அப்படியே வந்து வேலை பார்த்து படையல் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் நின்று நல்லபடியாக வந்து இந்த இடம் ஆயுத பூஜை வந்து எங்களுக்கு நல்லாவே போச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை எப்படி போச்சு, எந்த மாதிரி சாமி கும்பிட்டீங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம், ஈவினிங் தான் கும்பிடுவோம் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து மண்பாண்டம் அந்த செட் இருக்கு இல்லைங்களா, அதை போய் காலையிலே போய் எல்லாம் கழுவி இது பண்ணி அந்த பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வந்து அங்கே தான் முதல்ல போய் சாமி கும்பிடுவாங்க. வீட்டில் கும்பிட்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலே போய் சைக்கிளெலாம் கழுவி விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் சைக்கிள் பைக்குக்கெல்லாம் வந்து திவாரணை காமிச்சாங்க. அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.